தொடர்ந்து நம்மோடு முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ அதிமுக மற்றும் பாஜக இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கு. இதுல முக்கியமா அதிமுகவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி எம்டிஆர் சேர்மேனா அப்படின்ற ஒரு கேள்வியை ஹெச் ராஜா எழுப்பியிருக்கார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழகத்தினுடைய அரசியல் களமாகட்டும் அல்லது தேர்தல் களமாகட்டும், நீங்கள் சொல்லுவதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் பாஜக என்ற நிலை இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலே அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக என்பதுதான் நிதர்சனமான நடப்பு. எனவே நீங்கள் அதை கேட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரண்டு தேசிய கட்சிகளுமே ஒட்டுண்ணி கட்சிகள் தான். ஆக ஏதாவது ஒரு மாநில கட்சிகளை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு. எனவே நீங்கள் சொன்னதைப் போல எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை ஒரு சேர்மன் டைரக்டர் என்று இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிற பாஜகவினுடைய குழுவினுடைய தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருப்பதை பார்த்தால், திரு ஹெச் ராஜா அவர்கள் மூத்த அரசியல்வாதி, என்னோடு கூட சட்டமன்றத்திலே பணியாற்றியவர், இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர், நல்ல அறிவார்ந்த அரசியல்வாதி. ஆனால் அப்படிப்பட்டவர் கூட அந்த பதவி ஏற்ற பிறகு அவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பற்றி சொல்லுவது, இவரும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை பின்பற்றுகிறாரோ என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. காரணம், அவர்தான் எங்களை பற்றி தரக்குறைவாக, இன்னும் சொல்லப்போனால் கொச்சையாக எங்களை விமர்சிக்கக்கூடியவர். எங்களுடைய இயக்கத்தை பற்றி கூட அதாவது மிகவும் தரம் தாழ்ந்து பேசக்கூடியவர். அவர் சொன்ன ஒரு கருத்து, திரு அண்ணாமலை சொன்ன கருத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எதிர்கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அது பாஜகவினுடைய தயவால் தான், பாஜகவால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியை அந்தஸ்தை பெற்றது என்று சொல்லுகிறார். என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் தான் 2026 செஞ்சாஸ் கோட்டையிலே கொடியேற்றுவார் என்று சொல்லுகிறார். அது அதைவிட அவர் கொடுமை, எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் நாட்டை சீரழித்து விட்டார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவருடைய அந்த ஒரு பேராசையை, இவருடைய கட்சியினுடைய நிலைமை புரியாமல் சொல்லுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது யாரோ கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டதைப் போல, அது மட்டுமல்ல எட்டாக்கடிக்கு கொட்டாய் விடுவதைப் போல அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதைப் போலத்தான் இப்பொழுது ஹெச் ராஜா அவர்களும் பேசுகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், அவரும் அண்ணாமலையை பின்பற்றுகிறாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, திமுக வர்சஸ் அதிமுக தான் அரசியல் களத்துலேயும் இருக்குது, தேர்தல் களத்துலேயும் இருக்குது அப்படின்னு. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடியவங்களே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுக தன்னுடைய இடத்தை இழந்து விடக்கூடாது என்பதை அதிமுகவை விட தாங்கள் அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் அந்த இடத்தை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குது அப்படின்ற விமர்சனத்தை திமுகவிலிருந்து முன்வைக்கிறாங்களே. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடிப்பு தவறான கருத்து. இன்னும் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், வரலாற்றை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து 1967 இன்று வரை கூட்டணி கட்சிகளினுடைய தயவு இல்லாமல், கூட்டணி இல்லாமல் வென்ற வரலாறு திமுகவுக்கு கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று ஆட்சியை பிடித்தது, தனித்து நின்று அதாவது அதிகப்படியான அனைத்து இடங்களையும் வென்றது. 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று நாங்கள் ஆட்சியை பிடித்தோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே 37 இடங்களை நாங்கள் பெற்றோம். அப்பொழுது தனித்து நின்றோம்.
எனவே தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அது தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பேசி வருகிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அரசியல் அந்த அந்த அரசியலிலே முதலிடத்தை நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை. முதலிடம் தவறினால் இரண்டாவது இடம், இரண்டாவது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு வரக்கூடிய அந்த இலக்கை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோமே தவிர, ஏதோ பிஜேபிக்கு நாங்கள் இடத்தை விட்டு கொடுத்து விடுவோம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டால் அவர்கள் தவறான ஒரு அரசியல் கணக்கை சொல்லுகிறார் என்றுதான் அர்த்தம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பலமான கட்சி, தனித்தின்று வெற்றி பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வரலாறு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த விமர்சனங்கள் இப்ப அரசியல் களத்துல திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சமீப காலமாக பாஜக குறித்த விமர்சனத்தை அதிகமாக அதிமுக முன்வைக்கிறதையும் அதிமுக குறித்த விமர்சனத்தை பாஜக முன்வைக்கிறதும் தான் முக்கியமான பேசு பொருளா அரசியல் வட்டாரத்துல மாறி இருக்கு. இந்த சூழல் வலிந்து உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதாவது எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலராகட்டும், அதாவது மற்ற முக்கிய தலைவர்களாகட்டும், பிஜேபி மாநில தலைவர் அல்லது பிஜேபியுடைய மாநில நிர்வாகிகள் பேசுவதற்கு பதிலாகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நாங்களாக வழியே சென்று பிஜேபியை வம்புக்கிழுப்பதில்லை, அவர்கள் தான் எங்களை வம்புக்கிழுக்கிறார்கள். அதற்கு நாங்கள் எதிர்வினையாற்றுகிறோம், அதுதான் உண்மை. அப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. பிஜேபி தலைவர்கள் பேசுவதால் தான் நாங்கள் பேசுகிறோம். மற்றபடி நாங்களாக பிஜேபி பற்றி நாங்கள் பேசுவதில்லை, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, அப்படி பேசக்கூடிய சூழல் உருவாக்கப்படுவதன் மூலமாக திமுகவுக்கு தான் சாதகமான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஏன்னா அப்படியான ஒரு சூழல் தான் கடந்த மக்களவை தேர்தலையும் ஏற்பட்டது. இப்போவும் தொடர்ந்து அது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அதிமுக வர்சஸ் பாஜக இருந்தா அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. இல்லை இல்லை, அதுதான் அதுதான் தவறு. அந்த மாதிரி எங்களுக்கு போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு அரசியலிலே போட்டி கட்சி. இன்னும் சொல்ல போனால் தேர்தலிலே நேருக்கு நேர் நாங்கள் தான் மோத போகிறோம். எனவே பிஜேபியை காரணம் காட்டி எங்களை அவர்கள் பிஜேபி ஏதோ இரண்டா, அதாவது அவர்களாகவே திமுகவே பிஜேபி இரண்டாவது இடம் என்று ஒத்துக்கொள்ளுகிற வகையில் அவர்கள் பேசி வருவதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்று சொன்னாலும் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் அதாவது அதை அணுகுவது நாடாளுமன்ற தேர்தலை ஒரு விதமாக அணுகுவார்கள், சட்டமன்ற தேர்தலை ஒரு விதமாக அணுகுவார்கள். எனவே நாங்கள் இரண்டு தேசிய கட்சிகளையுமே விலக்கி வைத்ததன் காரணமாக யார் பிரதமர், யார் இந்தியாவை ஆளக்கூடியவர் என்கிற போது காங்கிரஸா பிஜேபியா என்ற அந்த போட்டி வருகிற போது நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம், அது உண்மைதான். ஆனால் 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது அதாவது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி அதிமுக, அனைத்து இந்திய அதிமுகவா திராவிட முன்னேற்ற கழகமா என்ற நிலை வருகிற போது நிச்சயமாக இன்றைக்கு அனைத்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்கள் படுகிற அல்லல்களின் காரணமாக, மக்கள் படுகிற வேதனையின் காரணமாக, மக்கள் இந்த ஆட்சியின் மீது இருக்கிற கோபம் வெறுப்பின் காரணமாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியிலே இருக்கிற சில கட்சிகள் கூட இன்றைக்கு ஆளுங்கட்சி மீது விமர்சனம் செய்கிற அளவிற்கு, எதிர்த்து பேசுகிற அளவிற்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. எனவே அப்படி அந்த கூட்டணியிலும் விரிசல் ஏற்படும், எங்களுடைய கூட்டணி பலமாக அமையும். எனவே 2026 தேர்தலிலே எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் அதை மறைப்பதற்குத்தான் திமுக திட்டமிட்டு ஏதோ எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி, அவர்களுக்கு போட்டியே இல்லாததைப் போல இன்றைக்கு ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. இன்றைக்கு அரசியல் கருத்தினுடைய நிலவரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக, திரு எடப்பாடியார் வெர்சஸ் ஸ்டாலின் என்றுதான்
எதிர்காலத்தை, அதாவது 2026 தேர்தலில் அந்த நிலைதான் உருவாகும். நீங்க குறிப்பிட்ட மாதிரியேதான் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரும் திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா திமுக தரப்புல இருந்து 200 தொகுதிகள் இலக்கு அப்படின்றத பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒருங்கிணைப்பு குழு என்பதை அமைத்துட்டாங்க. ஆனா அதிமுக தரப்புல என்ன பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படையில இந்த கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்படுது? முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சொன்னது 200க்கு 200, அதாவது உண்மை. காரணம் நீங்களே எண்ணிப்பார்கள், உங்களுக்கு ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரியாததல்ல. திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே 3 முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தார். அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இப்படி இவ்வளவு வீரம் பேசும், அதாவது அரசியல் விவேகத்தை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதாவது எங்களுடைய இயக்கம் பலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பலமாக இருக்கிற எங்களுடைய இயக்கத்தை பலகீனப்படுத்துவதற்கு திட்டமிட்டு திமுகவும் பாஜகவும் திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் ஒரு உதாரணமாக சொன்னேன். அதாவது சென்ற தேர்தலிலே வாங்கிய வாக்குகளை விட இந்த மக்களவை தேர்தலில் நாங்கள் ஓட்டு வாக்கு சதவீதம் எங்களுக்கு கூடியிருக்கிறது. எனவேதான் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய வாக்குகள் சரியவில்லை, எங்களுடைய வாக்குகள் கூடியிருக்கிறது, மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு பெருகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற அதிருப்தி எங்களுக்கு 2026 நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாக அமையும். எனவேதான் சொல்கிறேன், நாங்கள் எந்த நிலையிலும் பலகீனப்படவில்லை. அதாவது மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் கட்சி வலுவாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. எனவே அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து தான் பார்க்க வேண்டுமே தவிர, ஏதோ சில இடங்களிலே நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்பதற்காக நாங்கள் அதை எங்களுடைய கட்சியை குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னும் சொல்ல போய் அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் வேறு விதமாக அணுகிய காரணத்தினாலே அந்த வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலே நிச்சயமாக எங்களுக்கு வரும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அமையும். எனவே பிஜேபி அப்பொழுது 4வது 5வது இடத்திற்கு தள்ளப்படும். எனவே அந்த வகையில் எங்களுக்கு ஒரு பிஜேபி கட்சி ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு. சரி, ஓகே, நேரம் குறைவாக இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். ஃபார்முலா 4 கார் பந்தயம், இது சர்வதேச அளவில் தமிழ்நாடுடைய பெயர் பதிவதற்கு அவசியம் என்கிறது அரசு. ஆனால் அதிமுக அதை கடுமையான எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அதாவது வேடிக்கையாக இருக்கிறது. அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் தேவையில்லாத ஒன்று. அதாவது 48 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை. அதாவது கொரோனா காலத்திலே பணியாற்றிய டாக்டர்கள், செவிலியர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த ஊதிய முரண்பாட்டை களைய சொல்லுகிறார்கள். அதாவது போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயரவில்லை. இதற்கெல்லாம் செலவு செய்யாமல் இதை செய்கிறார்கள். இன்னொன்று, அதாவது இந்த பந்தயம் ஏதோ ஆசியா கண்டத்திலேயே முதல் முறையாக நடக்கிறது என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது. இதே அந்த இந்த பந்தயத்தை நடத்துகிற இதே பந்தய கம்பெனி இதை ஏற்கனவே ஹைதராபாத்தில் நடத்தியிருக்கிறார்கள். இது 2வது முறையாக இங்கு நடத்தப்படுகிறது. எனவே அதிலும் அவர்களுக்கு பெருமை இல்லை. ஏதோ அதுவும் இன்னும் சொல்ல போனால் சென்னையிலே நடத்தப்பட்ட இடம் அவ்வளவு சரியான இடமாக இல்லை. அதுக்கு எப்படித்தான் அனுமதி கிடைத்தது என்று புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர்களே எங்களிடம் சொன்னது, இந்த பந்தயத்தை 2 நாட்களில் சுதப்பி விட்டார்கள், பார்வையாளர்களும் அலர்பட்டார்கள், போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்களும் அவதைப்பட்டார்கள். ஆனால் இதில் பெருமை தேடுவதற்கு என்ன இருக்கிறது? மக்களுக்கு இதனால் என்ன நன்மை? இதை ஏன் பெரிதாக பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு காரணம், அதாவது மக்களுக்கு இருக்கிற மற்ற பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக இதை ஏதோ பெரிய சாதனையாக காட்டுகிறார்கள். ஆனால் ஆசியாவிலே முதல் முறையாக அல்ல, ஏற்கனவே 2வது முறையாக இங்கு நடக்கிறது. ஹைதராபாத்திலே இதே பந்தயம் இதே பந்தய கம்பெனி ஹைதராபாத்திலே நடத்தி 2வதாகத்தான் இங்கு நடத்தினார்கள். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செம்மலை. வணக்கம்.